ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. சென்னைக்கு யோக வாசிஷ்டத்தினுடைய 70வது பாகத்தை பார்க்க போகிறேங்க. நம்மளுடைய இந்த ஆன்மீகத்தில் பார்த்தோம்னா இந்த இருதயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இருக்குல்ல, ஸோ பங்கு இருக்குது. ஸோ இந்த இருதயம் அப்படிங்கிறது உண்மையாலுமே எங்கே இருக்குது? ஸோ இங்கே தான் இருதயம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நிறைய நேரங்களில் ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு பதில் கிடைச்சாலும் ஒரு சில நேரங்கள் நமக்கு குழப்பமே மிஞ்சுது. குழம்ப வேண்டாம், இன்றைக்கு உண்டான பதிவில் அதற்குண்டான தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ ஒரு சில உபதேசங்கள் வந்து பார்த்துட்டே வந்துட்டு அந்த இருதயத்தினுடைய பகுதி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ அப்படி ஒரு ஆர்டரை தெரிஞ்சோன்னா ஈஸியாக நமக்கு புரியும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான அஜெண்டா. முன் இரண்டு பதிவுகளில் என்ன பார்த்துருந்தோம், ஒரு கதை ரூபமாக வசிஷ்டர் வந்து ராமருக்கு ஞான உபதேசம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தார். எப்படி வந்து நம்மளுடைய சராசரி வாழ்க்கை வாழும் பொழுதே, குடும்ப குழந்தைக்குட்டியோட இந்த காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அந்த மாதிரி சராசரியான வாழ்க்கை வாழும் பொழுதும் கூட நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் இருந்தால் அதற்குண்டான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் நம்ம வாழும் காலத்திலேயே, அதாவது இந்த உலக விஷயங்கள் கூட வாழ்ந்திருக்கும் பொழுதே நம்ம வந்து இந்த பிறவாநிலை, இந்த முக்தி அப்படிங்கிறத அடைய முடியும் அப்படிங்கிறத முன் இரண்டு பதிவுகளில் பார்த்துருந்தோம். இந்த பதிவும் அது போலவே. ஆனால் என்ன, இதை என்னால் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, ஒரு மூணு நாலு வீடியோ வரும். ஸோ கதை வரும், உபதேசம் வரும், கதை வரும், உபதேசம் வரும், இப்படி போகும், ஒரு நான் லீனியராக போகும். கொஞ்சம் ஆர்டராக பார்த்தீங்கன்னா புரியும், காம்ப்ளிகேட்டட் இல்லை, கஷ்டம் இல்லை, ஈஸி தான், புரிஞ்சுக்கலாம், ரைட்? ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு முதல் பகுதிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார், ராமா சிகித்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசரை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். இந்த அரசர் பின்பற்றிய அந்த முறை ரொம்ப எளிமையான ஒரு முறை, இது யார் வேணாலும் பின்பற்றலாம். ஸோ அதனால் நான் சொல்கிறத நீ கவனமாக கேளு. இந்த அரசர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சமகுணம் படைத்தவராகவும் ஒரு சாந்தமான மனோநிலை படைத்தவராகவும் அவர் வந்து இருந்தார். அவருக்கு வந்து ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது அவருக்கு வந்து இருந்தது. எதேச்சியாக நடந்த விஷயங்களை வந்து அப்படியே அவர் பாட்டுக்கு செஞ்சுட்டு அதை அனுபவிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு எந்த விதமான ஒரு பிடிப்புகளும் இல்லாத ஒரு காரணத்தினால அவர் வந்து வாழும் காலத்திலேயே ஒரு நல்ல ஒரு முக்தி நிலை அப்படிங்கிறது அவரால் அடைய முடிஞ்சது. இந்த அரசர் வந்து முன் சென்ற துவாபர யுகத்தில் வந்து பிறந்திருந்தார், அடுத்த துவாபர யுகத்திலையும் இந்த அரசர் பிறப்பார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த அரசர் ஒரு ஒரு பிறவி எடுக்கும் பொழுதும் அவனுக்கு இந்த முதல் பிறப்பு எடுக்கும் பொழுது ஒரு பெண் மனைவியாக வந்திருப்பார்ல, அதே பெண் தான் தொடர்ந்து மனையாளாக வந்துக்கிட்டே இருப்பார். இதில் விசேஷமே அதுதான். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம சராசரியாக சொல்லுவோம் இல்லையா, ஏழேழு பிறவி எடுத்தாலும் நீ தான் வந்து எனக்கு மனைவியாக வரணும், ஏழேழு பிறவி எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அது ஆத்மார்த்தமாக சொல்கிறது, இங்கே அதே தான் நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய, அந்தளவுக்கு ஒரு பயங்கர பாண்டடோடு இருக்கக்கூடிய ஆட்கள். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இது மேல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரே விஷயம் திரும்ப திரும்ப ரெப்பட்டிட்டுவாக நடந்துக்கிட்டே இருக்கும், அதில் மாற்றம் வரவே வராது. காரணம் என்னென்னா அந்தளவுக்கு அந்த ஒரு பாண்ட் இருந்தால் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எப்பெல்லாம் சிகித்வஜன் ஒரு பிறப்பெடுக்கிறாரோ அப்பெல்லாம் அவருடைய மனையாளும் பிறப்பெடுப்பாங்க, இருவரும் திருமணம் செய்து அந்த திருமண வாழ்க்கையெல்லாம் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டியே. இந்த சிகித்வஜன் உதிச்சது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏழாவது மன்வந்தரத்தில் நாலு சதுர்யுகம் முடிஞ்சு ஐந்தாவது சதுர்யுகத்தில் துவாபர யுகத்தில் ஜம்பு தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய தீவில் விந்திய மலையில் இருக்கக்கூடிய மாவள தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அவர் பிறந்தார். மிகுந்த அழகும் நல்ல ஒரு குணவானாகவும் யாருக்கும் நிகரற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை படைத்தவனாகவே இந்த சிகித்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அரசர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அதாவது நல்ல ஒரு மனோதைரியம், தேகபலம், மனோதிடம், வில்வித்தைகளில் மிகுந்த ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த உலகத்திற்கே ஒரு தீபம் போல, ஸோ அவர் தான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஏற்றார் போல் அந்த அரசருடைய உருவ அமைப்பும் அவருடைய குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் இருந்துதான். அவருடைய பராக்கிரமத்தினால் எல்லாத்தையும் வெற்றி கொண்டு இந்த உலகத்திற்கே அவர் வந்து ஒரே அரசராக இருந்த அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் வாழ்ந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். இப்படி அத்தனையுமே வாய்க்கப்பட்டிருந்த அந்த அரசனாக இருந்தாலும் கூட அவருடைய மனசில் எந்த விதமான ஒரு சலனமும் கிடையாது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமே. நல்ல ஒரு அமைதியான ஒரு குணத்தை கொண்டவர் அவர். வந்து அப்படியே அந்த கொடை கொடுக்கறதுல வந்து அப்படியே அந்த கை சிவந்து போனவரா, அந்த கொடை கொடுக்கறதுல அவர் வந்து அப்படி சிரித்து பேசினா அப்படியே எல்லாம் மயங்கி போயிடுவாங்களா, அப்படியே அவ்வளவு நல்ல மனுஷனா, அவ்வளோ ஒரு சாந்தமான ஒரு மனோநிலை படைத்தவராகவும் தான் அந்த சிகித்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர் வாழ்ந்துட்டு இருந்தார். இப்படி வாழ்ந்திருந்த காலத்தில், பிரம்மச்சரியாக திருமணம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில்,
உத்தியானவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வனம்னு என்ன காடு, உத்தியானவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அப்படி கொஞ்ச நாள் அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாரு. அந்த உத்தியானவனத்தில் அப்படியே அவன் வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது நல்லா அந்த சாயங்கால நேரம் ரொம்ப அழகாக அப்படியே வந்து அந்த சூரியன் இருக்குது, நல்லா அழகாக காத்தடிக்குது, ரொம்ப அப்படியே சொர்க்கமாட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய அந்த பூத்துக்குலுங்கி மலர்கள் எல்லாம் பார்க்குறார். அந்த மலர்களினுடைய நறுமணம் எல்லாம் அவருக்கு வந்து அடிக்குது. தன்னை மறந்த ஒரு நிலையில் வந்து அப்படியே அந்த இடத்துல உட்காந்துறார். அதாவது அந்த அழகு வந்து அவரே முழுசும் அவர் வந்து ஆட்கொண்டுருச்சு. இந்த நினப்பு வந்து அந்த ராஜாவினுடைய மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்படியே இப்போ என்ன, இந்த மனசு ஒரு சலனப்படக்கூடிய நேரத்தில் தான் இருக்குது. இப்போது இந்த சுகத்தை அனுபவித்தவருக்கு கண்டிப்பாக ஒரு பெண் கூட கூடியிருக்கும் பொழுது அனுபவிக்கக்கூடிய சுகத்தையும் அவர்னால் உணர முடியும். ஆனால் ப்ராக்டிக்கல் நோட், இது யாருனாலே முடியும், அதே தான் அந்த ராஜாவுக்கு நடக்குது. இளமையான ஒரு ஆள், ஸோ அந்த அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படும் பொழுது அவருடைய கொஞ்ச நாளில் அந்த புத்தி அப்படியே அவருக்கு மாறுது. ஸோ அந்த கற்பனையிலேயே அவர் வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வருது. அங்கிருந்து அந்த மந்திரிமார்கள் தங்களுடைய பதவிக்கு ஏற்றாற்போல உண்டான பூரணமான அறிவை பெற்றவர்கள். ஸோ அப்படின்னா அவர்களும் சிறந்தவர்கள் தான். அரசர் எப்படி சிறந்தவரோ அதே போல் அவர்களுடைய அந்த அமைச்சர்கள் மந்திரிமார்களும் சிறந்தவர்கள். அரசருடைய நிலை புரிஞ்சு சரி இப்போ இது வந்து சரியான ஒரு தக்க பருவம், அரசருக்கு வந்து திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு சரியான பருவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறைய பெண்கள் தேடுறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசருடைய பெண்ணான சூடாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தான் அரசருக்கு தகுதியான ஒரு பெண்ணாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை இவருக்கு திருமணமும் செய்து வைக்கிறாங்க. இந்த திருமணம் முடிந்தோடனே இவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அரசனும் அரசியும் மன்மதனும் ரதியும் போல இருந்தாங்களாம். உடல் தான் இரண்டாக இருந்தாலும் மனம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. இப்போ புரியுதா ஏன் எல்லா பிறப்புலையும் அவங்க வந்து ரெப்பட்டேட்டிவாக பிறந்துட்டே இருக்காங்கன்னு. உடல் தான் இரண்டு ஆனால் மனம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி இருந்தாங்களா அவங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சுகம், ஸோ உடல் இன்பம் மட்டும் சுகம் கிடையாது, அது தவிர்த்து இன்னும் வாழ்க்கையில் நிறைய சுகங்கள் இருக்குது. ஒரு கணவன் மனைவியாக இருந்து அனுபவிக்கிறதுக்கு அத்தனை சுகங்களும் வந்து அவர்கள் பூரணமாக அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சூடாலை மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அன்பு பாசம் காமமிச்சு எல்லாமேங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ப்ராப்பராக அவர்களுடைய இல்வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்தது வெகுகாலம். ஆனால் எவ்வளவு தான் மிகப்பெரிய அந்த ஒரு சுகம் அப்படிங்கிறது இருந்தாலும் அதுவும் முடிவு பெறுவதற்கு அப்படிங்கிறது ஒரு காலம் அப்படிங்கிறது வரும் இல்லையா, அதுபோல் இவர்களுக்கும் ஒரு காலம் அப்படிங்கிறது வருது. எப்படி வருது அப்படின்னு சொன்னால், காலம் அப்படி ஓடுது, சுகங்களை அனுபவிச்சுட்டே வரும்பொழுது வயசாகிக்கிட்டே வருது. ஸோ எவ்வளவு தான் பலம் இருந்தாலும் வயசாக ஆக அந்த பலம் அப்படிங்கிறது குன்றும். எவ்வளவு சுகம் இருந்தாலும் வயதாக ஆக அதை அனுபவித்ததுனால இருக்கக்கூ அது மேலே ஒரு சின்ன ஒரு வெறுப்பு அப்படிங்கிறதும் வரும்பொழுது அது மேலே அந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது குறையும். இவர்களுக்கும் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வருது. இந்த நிலைவு வரும்பொழுது தங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ தான் அவர்களுக்கு வருது. அடுத்த பிறப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த எண்ணமும் அவர்களுடைய மனசில் உயர்ந்தோங்கி நிற்கிது. இப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு எண்ணத்திற்கு அதிகமான ஈடுபாடு கொடுத்து முன் செய்த நல்வினை பயனால் கொஞ்சம் கூட இருந்த அந்த ஒரு ஞானத்தில் அவர்கள் வந்து அந்த ஞானத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செல்ஃப் என்கொயரி ஆத்ம விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் ஒன்றாக இருந்து ஸோ டிஸ்கஷன் மூலமாக இது பண்ணுவாங்க, ஒரு சில நேரங்களில் தனியாக அவர்களே வந்து அந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இப்படி பண்ணும் பொழுது அந்த சூடாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய புத்தி நுட்பத்தினாலும் நல்ல இருக்கக்கூடிய அந்த விசாரணையினுடைய அந்த தீவிரத்தினாலும் அவர்களுக்கு அந்த திட புத்தி அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படுது. ஒன்ஸ் அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்த உடனே எல்லா விஷயத்துலையுமே வந்து அவர்கள் அந்த ஒரு உயர்ந்த அந்த நிலையில் அப்படியே நிலைச்சி நிற்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த ஒரு திறனும் வந்து வாய்க்கவும் பெறுது. ஸோ சூடாலை அரசரை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அரசர்னால் வர முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் வந்து இந்த அவருடைய அலுவல்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால கர்மங்கள் தினசரி அவர் செய்ய வேண்டிய ஒரு அரசராக அவர் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செஞ்சுக்கே ஆகணும். அந்த ஒரு காரணத்தினால அரசர்னால் வெகு சீக்கிரமாக அரசி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு வர முடியல. இருந்தாலும் அரசர் வந்து தன்னுடைய மனையாளை பார்த்துக்கிட்டே இருக்கார். நாள் போக 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 பார்க்கும் பொழுது அரசருக்கு வயசு ஆகிக்கிட்டே போயிருக்கு, அரசிக்கு வயசு ஆக மாட்டேங்குது. அவளுடைய இளமை பருவம் திருப்ப அந்த அரசிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு நாள் வந்து அவர்கள் இருவரும் தனியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அரசர் வந்து அரசியை பார்த்து கேட்குறார், நம்ம ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் வந்து இருக்கோம், ஒரு அந்த இளமை பருவம் முடிஞ்சு அப்படி முதுவை வருது, ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே உன்னுடைய இளமை திருப்பி வந்துக்கிட்டே இருக்கே, இதற்குண்டான காரணம் வந்து என்ன
நீ ஏதாவது காயகல்ப மருந்து உட்கொண்டையா, இல்லை ஏதாவது அமிர்தம் பருகினியா, இல்லை கிடைக்கிறக்கறியே இருக்கக்கூடிய அந்த அளவற்ற சுகம் அப்படிங்கிறது உனக்கு ஏதாவது கிடைச்சதா, என்ன காரணத்தினால உனக்கு வந்து இந்த இளமை பருவம் அப்படிங்கிறது திருப்பி வந்து அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த பலம் வந்து உனக்கு வருது, எதை வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கே அதை எனக்கு சொல்ல அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ அந்த சூடலை பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இரட்டை தன்மை அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை வந்து நான் முழுசுமே வந்து எங்கிட்டிருந்து அகற்றிட்டேன். இந்த தோற்றங்களுக்கு உட்பட்டவை எல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ இது எல்லாமே நான் தான், இதெல்லாம் எனக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்துலேருந்து முழுசுமே நான் வந்து வெளியே வந்துட்டேன். இருக்குது இல்லை, இது சத் அசத், அதாவது உருவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, உருவம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையிலிருந்தும் நான் வந்து மீண்டும் வெளியே வந்துட்டேன். பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உதயம் அஸ்தமனம், ஸோ இந்த தன்மையும் நீக்கி சிருஷ்டி நாசம், ஸோ இந்த தன்மையை நீக்கி நான் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு அப்படிங்கிறதுக்கு நான் வந்து வந்துட்டேன். ஸோ இந்த தோன்றக்கூடியதெல்லாம் நான் தானும் நினச்சிக்குவேன், அப்படி தோன்றுவதெல்லாம் நான் இல்லைன்னு நினச்சிக்குவேன். அப்படின்னா என்ன, தோன்றுவதெல்லாம் அது உண்மையாக இருக்கா, இருக்குது, அப்போ அதுவும் நானும் ஒன்று தான். அப்போ தோன்றுவதெல்லாம் நான் இல்லைன்னு ஏன் நினைக்கிறேன், அது அழியக்கூடியது, அப்போ அது மறையக்கூடியது, அப்போ அது நானும் ஒரு கட்டத்தில் மறைவேன், அப்போ நானும் அந்த இடத்துல இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எது மேலேயும் பிடிப்பு இல்லாமல் ஒரு சமநோக்கோட இருக்கா இருக்குது, இல்லைன்னா இல்லை, இது எல்லாமே உண்மை, அப்போ எல்லாமாவுமே நான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் ஈடுபாடு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லை, இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் நான் அந்த மனோநிலையிலேயே அப்படியே ஒரே ஸ்திரமாக நிற்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய மனோநிலையிலையும் உடல்லையும் ஏற்படுது, எனக்கு ஒரு சர்வசாந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு அந்த அரசி சொல்ல, அரசருக்கு இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் அவருக்கு அந்த பக்குவம் அப்படிங்கிறது வரல. அதனால் அவர் என்ன பண்ணிடுறார், சிகித்வஜ அரசர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மனையால் சும்மா எப்போ உனக்கு இன்னும் பக்குவம் பத்தில் அப்படின்னு சொல்லி மனையால் ஒரு கிண்டல் பேசிட்டு, வழக்கமாக நம்ம வீட்டில் நடக்கிறது தானே, அப்போ அந்த மாதிரி கிண்டல் பேசிட்டு அரசர் வந்து அவனுடைய வேலையை பார்க்கறக்கு போயிடுறார். அப்போ அரசி புரிஞ்சுக்கிறாங்க, சரி பரவாயில்ல, தன்னுடைய கணவனுக்கு இன்னும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிறது வரலை, இருந்தாலும் அவருக்கு வந்து அவரை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய கவனத்தில் ஆழமாக இருக்குது. ஆனால் அதற்குன்னு தக்க காலம் வரட்டும், வரும்பொழுது அதை தானாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுடைய நிலைப்பாட்டில் அப்படி ஒரு ஸ்டேபிளாக அப்படி நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுல அவங்க இருக்காங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த சூடாலைன்னு சொல்லக்கூடிய அந்த அரசிக்கு ஒரு நாள் வான்மார்க்கமாக ஆகாய கவனம், ஸோ வான்மார்க்கமாக போய் பார்க்கணும் அப்படி பறந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு விருப்பம் வர, அவங்க வந்து இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறத இந்த யோக பயிற்சிகள் எல்லாத்தையுமே செஞ்சு இந்த ஆகாய வழியாக பறக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவர்கள் அந்த சித்தியை வந்து அவர்கள் அடைஞ்சிடுறாங்க. அப்போ டக்குன்னு ராமர் இப்போ குறுக்க ஒரு கேள்வி கேட்குறது, இப்போ தான் கதையை வந்து கதைக்கு இப்போ நான் லீனியராக போக ஆரம்பிக்குது, கதைக்கு குறுக்க ராமர் பேசிட்டார், இப்போ ஒரு கேள்வி கேட்பார் வசிஷ்டர், ஒரு நீண்ட உபதேசம் செஞ்சுட்டு தான் மறுபடியும் கதைக்குள்ளேயே போக போகிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ தான் அந்த நான் லீனியராக மாறப்போகுது. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ராமர் ஒரு வார்த்தை கேட்குறார், பஞ்சபூதங்களே ஒரு சக்தியினுடைய அடிப்படையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த பெண் வந்து ஆகாய மார்க்கமாக செல்லணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறா, இது எந்த சக்தியினால் வேலை செய்யுது அப்படின்னு ராமர் கேட்க வசிஷ்டர் சொல்கிறார், பொதுவாக மானிடர்கள் அனுசரிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது இருக்குது, அதில் மூணு. முதல் முக்கியமான விஷயம், அதாவது கண்டிப்பாக அடைய வேண்டும், அதற்கு மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக நீ அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் விஷயம் ஞானம். ரெண்டாவது கண்டிப்பாக ஒதுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கக்கூடியது, ஸோ நிறைய இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் மத்தியமமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மூணு மேலேயும் மனிதர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு அறிவாளி இது தவறு அப்படின்னு ஒதுக்குறான் அப்படின்னு சொன்னால் மூடர்கள் அதை வந்து வேணும்னு ஏற்றுக்குவாங்க. ஒரு அறிவாளி தனக்கு வேணும்னு ஏற்றுக்கிறான்னா மூடர்கள் அதை வந்து தவறு அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க. இந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை சரியாக கவனிச்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சமநிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு வந்து வரும். ஸோ கவனமாக கேளு அப்படின்னு வந்து சொல்கிறார். இந்த பூமியில் ஒரு ஜீவனானது தன்னுடைய காரியங்களை செஞ்சு அதிலிருந்து நல்ல பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான்கு விஷயங்கள் வாயிலாக அது செய்ய முடியும். என்ன, காலம், தேசம், திரவியம், கிரியை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மூணு, காலம், தேசம், திரவியம், இந்த மூணுமே இந்த கிரியை அப்படின்னு சொல்லி, கிரியைன்னா என்ன, செயல், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசைவு, அந்த எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான முற்பட்டு போகக்கூடிய ஒரு விஷயம், அது பேர் கிரியை. இந்த முன் சொன்ன மூணு, காலம், தேசம், திரவியம், இது மூணுமே இந்த கிரியையினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன, நம்ம ஏதாவது ஒரு செய்ய போனால் தான் இந்த மூணுமே வந்து கிடைக்கும். ஒரு சரியான ஒரு காலத்தில்
அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். ஒரு சரியான இடம் பார்த்து அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். எப்படி செய்யணுங்கிறது தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை செய்யணும். ஸோ இந்த மூணுமே தனிச்சு இருந்தால் ஒரு பயனும் கிடையாது. காலம், தேசம், திரவியம்னு இந்த மூணும் தனிச்சு இருந்தால் பயன் கிடையாது. செயல் அப்படிங்கிறது ஒன்று நம்மக்கிட்ட வரணும். இது எப்படின்னா, மண் ஏகப்பட்டது இருக்குது, ஆனால் குயவன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மண் பானையாக மாறாது. அப்போது நம்ம ஒரு செயல்னு சொல்லி நம்மக்கிட்ட அசைவு இருந்தால் தான் அந்த அசைவுனால் நடக்கக்கூடிய அந்த விளைவுகள் அப்படிங்கிறது நடக்கும். இதற்கப்புறம் இந்த செயலை செய்கிறோன்னு போகும்பொழுது எந்தெந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயத்துக்கு வருது. எது? ரத்னம், ஔஷதம், தபஸ், மந்திரம். இந்த இடத்துல ரத்னம் என்ன? என்னுடைய பொருளின் மூலமாக ஒரு காரியத்தை செய்து கொள்வது. மருந்தின் மூலமாக ஒரு காரியத்தை செய்து கொள்வது. தவத்தின் மூலமாக ஒரு காரியத்தை செய்து கொள்வது. மந்திரத்தின் மூலமாக ஒரு காரியத்தை செய்து கொள்வது. இந்த நாலு விஷயமும், இந்த நாலு எப்படி டிசைட் ஆகப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசு தான் இதுக்கு காரணம். ஸோ மனசு வந்து இந்த வழியை பின்பற்றுப்பா, இதனால் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் அது ஓகே, அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாமே மனதினுடைய வேறுபாடுகளை பற்றி தான் இது நடக்குது. இதை பற்றி நம்ம பெருசாக டீட்டெயில்டாக பேசணும்னு அவசியம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதைக்குள்ளே போகலாங்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் கதைக்குள்ளே போகலை, ராமரும் தொடர்ந்து கேள்வி கேட்குறத நிறுத்தவும் இல்லை. இப்போ தான் நம்ம அந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வரோம். இப்போ இந்த ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது கிரியை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதனால் நடக்குதுன்னா, நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய அந்த மூச்சு, பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய சக்தியின்னு நடக்குது. இந்த சக்தி பார்த்தீங்க அப்படிங்கும்பொழுது இடது நாசி வலது நாசி அப்படிங்கிறதுல வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. கூடவே இந்த சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய இந்த நடுநாடி வழியாகவும் நமக்கு இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சுழுமுனை நாடி எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு கேட்கும்போது குதம், அதாவது நம்மளுடைய ஆசன வாய்க்கு சரியாக கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய இடம் அந்த குதம், அந்த கீழ்ப்பகுதியில் ஆரம்பித்து முதுகு தண்டிய வழியாக அப்படியே மேலே போய் நம்மளுடைய கபாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிரசிற்கு மண்டை ஓடு, ஸோ அதற்கு நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருதயத்தில் போய் முடியுது அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் என்னத்தை சொல்கிறார், நம்மளுடைய பைனியல் கிளாண்டை தான் சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இருதயம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஆன்மீகவாதிகள் உண்மையாலுமே இருதயம் அப்படிங்கிறது எங்கே இருக்குங்கிறது இங்கே தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இருதயம் அப்படிங்கிறது இங்கே இல்லை, அவங்க நம்மளுடைய பைனியல் கிளாண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, அப்போ இந்த சுழுமனை நாடி அப்படிங்கிறதுனுடைய அது மேலே ஓடக்கூடிய அந்த பிராணனுடைய சக்தி எங்கே ஆரம்பித்து எங்கே போய் முடியுது? நம்மளுடைய அந்த குதத்தில் ஆரம்பித்து மண்டை ஓட்டிற்கு மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருதயத்தில் போய் முடியுது. இந்த மையப்பகுதி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு வீணையினுடைய அந்த முகட்டு பகுதி, அந்த முன்பகுதி வந்து எப்படி இப்படி வளைஞ்சிருக்கும் அது போல் இருக்கும். நான் நெட்டில் எடுத்து அந்த பைனல் கிளான் பார்த்துட்டேன், அதுக்கு பேரே பைன் கோன் அப்படின்னு வைக்கிறேன், இப்படி ஒரு மாதிரி சுருண்டு தான் இருக்கும். ஸோ அந்த வீணை பகுதி போல் அந்த இடத்துல முன்னாடி வந்து இப்படி சுருண்டு இருக்கும். ஸோ இந்த மையப்பகுதியில் வந்து இந்த உணர்ச்சிகள் அப்படிங்கிறது கீழிருந்து மேலே எழும்பி அந்த மேலே போய் அந்த இருதயத்தில் பட்டு அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ், வைப்ரேஷன்ஸ் இல்லையா, அந்த சிக்னல்ஸ் பாஸ் ஆகிறது, அது நடக்கும்பொழுது ஸோ கீழிருந்து அந்த செயல்பாடு அப்படிங்கிறது மேலே போகும்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய அந்த சிக்னல்ஸ் என்ன பண்ணுமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஈடுபாடு அப்படிங்கிறத கொடுக்கும். அந்த சக்தி கீழ் நோக்கி மறுபடியும் கீழே இறங்கும் பொழுது இந்த உடலுக்கு என்ன சொல்லக்கூடியது, சாப்பாடு வேணும். ஸோ இந்த உடலினுடைய தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்காக அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ மேலே போகவும் கீழே வரவும் இது நடுநாடியில் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இந்த சிக்னல், இந்த எனர்ஜி, இந்த அசைவுகள் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய எல்லா நாடி நரம்புகள் மூலமாகவும் பரவி இந்த வெளி விஷயங்கள் மேலே ஒரு விருப்பமும் தன்னுடைய சுய தேவைக்குண்டான விருப்பத்திற்கு மேற்றாற் போல செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுது ராமர் அடுத்த ஒரு வார்த்தையை கேட்குறார், என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மொத்த அண்ட சராசரமுமே மனதனுடைய வெறிப்பாட்டினால ஒரு சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை தான், எல்லாமே கற்பனை தான், உண்மையே எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஸோ மனதனுடைய வெளிப்பாட்டினாலையும் அதனால தான் வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லும் பொழுது இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இதனால தான் தேகம் நிலைத்திருக்குன்னு சொல்கிறது எப்படி அப்படின்னு நியாயமான கேள்வி தானே. ஸோ இந்த சுழ்மனையெல்லாம் மேலே ஏறி கீழே இறங்கிறது நீங்கள் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால தான் அந்த சிக்னல்ஸ் இப்படி டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால தான் இந்த உடல் இருக்குது, இந்த உடலினுடைய செயல்பாடுகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் முன்னே என்ன சொன்னீங்க, நீ பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு மாயத்தோற்றம் தான், இந்த அண்ட சராசரத்திலிருந்து நீலிருந்து எல்லாமே ஒரு மாயத்தோற்றம் தான், மனதனுடைய வெளிப்பாடு தான், அத்தனையுமே சிச்சுரூபம் தான், ஸோ அதை தவிர்த்து இருக்கக்கூடியது எல்லாமே மாயத்தோற்றம் தான் சொன்னீங்க. இப்படி சொன்ன ஒருத்தர் இந்த குண்டலினி சக்தியால் தான் இந்த தேகம் அப்படிங்கிறது வந்து நிலச்சி நிற்கும்னு சொல்கிறீங்களே, இது எப்படின்னு ராமர் கேட்குறார். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், அடுத்த பதிவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கணும், ரைட்?
ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்கல, பட் ஓகே, ஒரு பயனுள்ள 20 நிமிஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். பிடிச்சிருந்துடா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதனுடைய தொடர்ச்சி வந்து ஒன்றா நாளைக்கோ இல்லை வெகு சீக்கிரமாக பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி.